வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலை. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இது ஒரு சப்ஸ்கிரைபருடைய டவுட்டு தான். அவங்க கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட ஹாஃப் ஷோல்டரும் ஆர்ம் ஹோல் டெப்த்தும் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சி எப்படி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் பிகினர்ஸ்லேருந்து ஏன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வரைக்குமே இன்னுமே எப்படி ஹாஃப் ஷோல்டர் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. நிறைய பேர் அதை கிளியராக சொல்கிறது கிடையாது. அப்படி சொன்னாலும் பிகினர்ஸ்க்கெல்லாம் அது உடனே புரியறதும் கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச வகையில் என்னோடய அனுபவத்தை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா கூட யூஸ் பண்ணி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஹாஃப் ஷோல்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம இப்போது பாடியில் டைரெக்டாக கஸ்டமரை அளவு எடுக்கும்போது நம்ம ஃபுல் ஷோல்டரை எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம போட் நெக்குக்கும் காலர் நெக்குக்கும் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம நெக்கு கொஞ்சம் இறக்கமாக வைக்கிறோம், டீப் நெக்கு போட போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம அவங்க ப்ளவுஸுக்கு உண்டான ஷோல்டரை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதில் வந்து நம்ம ரொம்ப சின்ன குழந்தைக அப்படின்னா ஒரு 28 சைஸுக்கு கீழே இருக்கிறவங்க, செஸ்ட் ரவுண்ட் கீழே இருக்கிறவங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃபுல் ஷோல்டரில் வச்சு கூட நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் நான் வீடியோஸ் போடுறேன். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து நம்ம ரொம்ப சின்ன குழந்தைங்க போட மாட்டோம். ஒரு மினிமம் ஒரு 28 சைஸில் இருந்து அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ உடம்பு ஜாஸ்தி இருக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு தான் நம்ம ப்ளவுஸ் நம்ம போடுவோம். ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு நம்ம ப்ளவுஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு 28 இன்ச்சில் இருந்து அபவ் 44 இன்ச் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம ஹாஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சி வைக்கிறது அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பார்த்திங்கன்னா நானும் ஆரம்பத்தில் பிகினராக தான் இருந்தேன். நானும் இந்த ஷோல்டர் சம்மந்தமான நிறைய தவறுகள் பண்ணி ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் அதை கரெக்ட் பண்ணி எப்படி வச்சா சரியாக வரும்னு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து ஓரளவுக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம வர முடியும். ஸோ அந்த மாதிரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கண்டுபிடிச்ச ஒரு சில விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளுடைய செஸ்ட் ரவுண்ட் நெக்கினுடைய இறக்கம் இது ரெண்டு தான் நம்மளுக்கு ஹாஃப் ஷோல்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி. இது ரெண்டை வச்சு மட்டும்தான் நம்ம அந்த ப்ளவுஸுக்கு உண்டான ஷோல்டரை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போட் நெக் காலர் நெக் அப்படின்னா நம்ம ஃபுல் ஷோல்டரை எடுத்துகிட்டு நம்ம அதில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சை மைனஸ் பண்ணியோ இல்லை அப்படியே கூட நம்ம ஃபுல் ஷோல்டரை ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சு நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும், அந்த ஃபிட்டிங் கரெக்டாக வந்துடும். ஆனால் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்லேருந்து 6 இன்ச்சு இல்லை 6.5 இன்ச்லேருந்து 8 இன்ச் இல்லை அதுக்கும் கீழே கிட்டத்தட்ட இப்போல்லாம் 11 இன்ச் 12 இன்ச் வரைக்கும்லாம் கூட ப்ளவுஸ் நெக்கு வச்சு போடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டை நம்ம 8 டிவைட் பண்ணணும். இதுதான் பேசிக்கு. ஃபஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டை நம்ம 8 டிவைட் பண்ணி வச்சுட்டு அது கூட ஒவ்வொரு நெக்குக்கு தகுந்த மாதிரியும் நம்ம ஒவ்வொரு அளவாக கூட்டணும். அது என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ காலர் நெக்குனாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் தான் நம்ம பின் கழுத்தினுடைய இறக்கம் நம்ம வைப்போம். அது வந்து நம்மளுக்கு கழுத்து நல்ல மேலே, அப்போ தான் நம்மளுக்கு காலர் வந்து நல்லா க்ளோஸ் ஆகி கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து செஸ்ட் ரவுண்டை 8 டிவைட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 3 இன்ச்சை ஆட் பண்ணணும். இது வந்து 28 சைஸில் இருந்து நீங்கள் 44, 46 எல்லா செஸ்ட் ரவுண்டுக்கும், இந்த சைஸ்லேருந்து எல்லா செஸ்ட் ரவுண்டுக்கும் இது பொதுவான ஒரு விதி. அதாவது 3/8 செஸ்ட் ரவுண்டை 8 டிவைட் பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் வந்து ஒரு 3 இன்ச்சை ஆட் பண்ணணும். என்ன ஆன்சர் வருதோ இதுதான் உங்களுடைய ஹாஃப் ஷோல்டர். எதுக்கு அப்படின்னா காலர் நெக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய ஹாஃப் ஷோல்டர். அடுத்தது போட் நெக்கு. போட் நெக்கு பார்த்துட்டிங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான், நம்ம 3/8 நம்மளுடைய செஸ்ட் ரவுண்டை 8 டிவைட் பண்ணிவிட்டு கூட ஒரு 2.75 இன்ச் ஆட் பண்ணணும். இந்த 2.75 இன்ச் நீங்கள் ஆட் பண்ணி வர்ற உங்களுடைய ஆன்சர் தான் நீங்கள் ப்ளவுஸில் வைக்க போகிற அந்த ஹாஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு. ஸோ காலர் நெக்குக்கும் போட் நெக்குக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ போட் நெக்குனாலே நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம போட் நெக்குனாலே நெக்கினுடைய இறக்கம் நம்ம 3 இன்ச்சிலேருந்து 4 இன்ச் வரைக்கும் நம்ம வைப்போம்.
அது ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் சரி பேக்காக இருந்தாலும் சரி, ஏன்னா அந்த அளவு வைக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த போட்டினுடைய ஷேப்பு கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த அளவு தான் நம்ம வைக்கணும். இதுக்கு கீழே இறங்கி போச்சுன்னா அது நம்மளுக்கு நார்மல் ப்ளவுஸ் மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் போட் நெக் அப்படின்னாலே நம்ம வந்து அகலமாக அந்த கழுத்து வந்து போட்டு மாதிரி நல்லா அகலமாக இருக்கிறது தான் போட் நெக்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம இந்த மெஷர்மெண்ட்டு 3-4 இன்ச் நம்ம பேக் நெக்கினுடைய இறக்கம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம செஸ்ட் ரவுண்டை 8 டிவைட் பண்ணி கூட ஒரு 2.75 இன்ச் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுடைய ஹாஃப் ஷோல்டர். அதே மாதிரி போட் நெக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைடு நெக்கும் மாறும். சைடு நெக்கும் வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் வைக்கிற நெக்குக்கு வைக்கிற அளவை விட அதிகமாக வைக்கணும். அதாவது 3.5-4 இன்ச் சைடு நெக்குங்கிறது உங்களுக்கு என்னென்னு புரியும்னு நினைக்கிறேன். சைடு நெக்குன்னா என்னென்னா நம்ம இந்த நெக்கினுடைய அகலம். நம்ம இங்கே நெக்கு வைப்போம் இல்லையா, இந்த நெக்கினுடைய அகலத்தை தான் நம்ம வந்து சைடு நெக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைடு நெக்கு வந்து நம்ம காலர் நெக்குக்கெல்லாம் நம்ம வந்து கம்மியாக வைப்போம். அதாவது 2.5 இன்ச்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ், 2.5, 2.5, 3 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவோம் செஸ்ட் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் போட் நெக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம ஷோல்டரே வந்து அகலமாக வைக்கிறது அப்படிங்கிறதுனால, அது இல்லாமல் அந்த நெக்கு வந்து நல்லா அகலமான நெக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இது வந்து சைடு நெக்கு நம்ம 3.5-4 இன்ச் 4.5 அந்த மாதிரி நீங்கள் ஹாஃப் ஷோல்டரை அதிகம் பண்ணிட்டு போக போக அந்த ஷோல்டருடைய ப்ளவுஸுடைய ஷோல்டருடைய அளவு வந்து 1.5-2 இன்ச் தான் நம்ம கம்மியாக வைப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைடு நெக்கையும் அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். ஸோ பிளாக் போட் நெக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் நமக்கு சைடு நெக்கு இந்த மாதிரி தான் வைக்கணும். அடுத்தது 4-6 இன்ச் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப டீப்பான நெக்கும் இல்லை, அதுக்காக ரொம்ப மேலேயும் கிடையாது, ஓரளவுக்கு இதை இந்த மாதிரி நெக்கு வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் கொஞ்சம் இதாக இருக்கவங்க அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28-30 இன்ச் வரைக்கும் நீங்கள் 6/8 பண்ணிவிட்டு, அதாவது செஸ்ட் ரவுண்டை 8 டிவைட் பண்ணிவிட்டு ஒரு 1.75 இன்ச்சை நீங்கள் சேர்த்திக்கணும். இதெல்லாம் வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நான் அப்பப்போ ஏதாவது தப்பு பண்ணுறேன் அதை கரெக்ஷன் பண்ணுறேன்னா நான் கண்டிப்பாக உடனே நான் நோட் பண்ணி வச்சுருவேன். அந்த மாதிரி நான் நோட் பண்ணிக்கிட்டே வந்ததில் இருந்து தான் இப்போ நான் உங்களுக்கு இது பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ பிகினர்ஸ் எல்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ டக்குன்னு நீங்கள் ஹாஃப் ஷோல்டர் கண்டுபிடிச்சி வைக்கிறதெல்லாம் கஷ்டம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அடிக்கடி பார்த்து பார்த்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இது உங்களுக்கு நல்ல மெமரி ஆகிடும், நல்ல மனப்பாடம் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கிறத நீங்கள் பார்க்காம டைரெக்டாக உங்களுக்கு தோணும், ஓ இவ்வளோ மெஷர்மெண்ட்டுக்கு இவ்வளோ செஸ்ட்டுக்கு இவ்வளோ நெக்கு இறக்கத்துக்கு இவ்வளோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி இப்படி வைக்கணும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டுக்கு வந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எதுவுமே இந்த மாதிரி எழுதி வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன் வருது, இதில் ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன் வருது அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஜென்ரலாக அதாவது செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த ஷோல்டர் இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற மெத்தட் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அகலமாக இருக்கும், ஒரு சிலருக்கு யாராவது ஒரு சிலர் அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒன்றா நீங்கள் நேரடியாக அவங்கள மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டை நீங்கள் அளப்பீங்க, ஷோல்டரை நீங்கள் அளப்பீங்க. அளக்கும்போது இல்லை அவங்கள நேரில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து செஸ்ட்டை விட செஸ்ட்டுக்கு தகுந்த ஷோல்டர் இல்லை, அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ஆன்சர் கூட நீங்கள் 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷோல்டர் அகலமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் கண்டுபிடிச்ச ஆன்சரை விட 1/4 இன்ச் 1/2 இன்ச் அதிகமாக வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சரியாயிடும், அவங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாகிடும். இப்போ நான் சமீபத்தில் போட்ட ஒரு வீடியோவில் கூட கொஞ்சம் செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கட்டிங் ஒன்று போட்டு காமிச்சிருந்தேன், நீங்கள் பிளேலிஸ்ட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 38 இன்ச் மெஷர்மெண்ட்டுக்கு பேக் நெக் வந்து 5.5 இன்ச்னு நினைக்கிறேன், 5.5 இன்ச்சுக்கு வந்து என்ன ஷோல்டர் வைக்கணும் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுங்கிற வீடியோ நான் போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா படி அவங்களுக்கு நான் வந்து 6.5 தான் வைக்கணும், ஆனால் நான் 6.5 இன்ச் வச்சுருந்தேன். ரீசன் என்னென்னா அவங்கள நான் நேரில் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஷோல்டர் ப்ராடாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பின்பக்கம் முதுகு பக்கத்தில் ஆம்ஹோல் கிட்ட வந்து இழுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரீசன் வந்து அவங்க நெக்கும் கொஞ்சம் 5.5 இன்ச் அந்த மாதிரி தான் போடுறாங்க, நெக்கும் மேலே தான் போட்டிருக்காங்க, ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஷோல்டரும் அகலமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக இதவே நம்ம வைக்கும்போது அவங்களுக்கு ஷோல்டர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஆம்ஹோல் கிட்ட இழுக்கிற ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்துருந்துச்சு.
அப்போது நான் அந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை ஒரு 1/4 inch அதிகப்படுத்தி நான் வச்சுட்டு அவங்களுக்கு நான் கால் பண்ணி கேட்டேன், மேடம் இப்போ அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சா, உங்களுக்கு நீங்கள் போன வாட்டி சொன்ன கம்ப்ளைண்ட் இப்போ இல்லையே அப்படின்னு நான் கேட்கும்போது, அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லைம்மா இப்போ சரியாயிடுச்சு இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கூட நடக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் ஃபாலோ பண்ணுறது 100% கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் நேரில் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் அவங்க பாடிக்கு தகுந்த ஷோல்டர் இல்லாமல் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா, இந்த மெஷர்மெண்ட்டை விட நீங்கள் 1/4 inch அதிகமாக வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. 1/4 inch வித்தியாசத்தில் எந்த ஒரு இதுவும் இதாக போகிறது இல்லை. 1/4 inch 1/2 inch அதிகப்படுத்திட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்தது 4-6 inch பார்த்தீங்கன்னா, 28-30 inch வரைக்கும் நீங்கள் C/8 என்ன ஆன்சர் வருதோ கண்டுபிடிச்சிட்டு அது கூட 1.75 inch ஆட் பண்ணணும். அதே 32-34 inch செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த C/8 ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அது கூட 1.5 inch நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதே வந்து 36-38 இருக்கிறவங்களுக்கு அதே C/8 கண்டுபிடிச்சிட்டு 1.5 inch ஆட் பண்ணிக்கணும். 40 inch அதுக்கு அபோவ் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் C/8 கண்டுபிடிச்சிட்டு 1 inch நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சி ரேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில நாட்கள் எடுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் இதை இது பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கண்டிப்பாக நீங்களே அதை ரியலைஸ் பண்ணுவீங்க, ஓ இது கரெக்டு தான், இதை நம்ம சரியாக தான் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிற பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுனா கூட நீங்களே அதில் சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 6.5-8 இந்த அளவு, இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே இந்த ரேஞ்சில் தான் போடுறாங்க. சொல்லப்போனால் இதை விட டீப் நிக் வச்சு கூட போடுறாங்க. ஸோ அப்படி மெஷர்மெண்ட்டு இருக்கிறவங்களுக்கு 6.5-8 inch வைக்கிறவங்களுக்கு, 28-36 inch வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டில் 8 டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் 1.5 inch ஆட் பண்ணணும். 1.5 inch ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இந்த 6.5-8 inch நீங்கள் வந்து குறுகலாக வைக்கிறீங்களா அகலமாக வைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிச்சுக்கணும். இப்போ நீங்கள் குறுகலாக வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 1.5 inch வச்சிங்கன்னா போதும். சப்போஸ் நீங்கள் இந்த கழுத்தை வந்து நல்லா அகலம் பண்ணி நல்லா இப்போ நம்ம அவுட்டரில் எடுப்போம் இல்லையா, இப்போ இந்த நெக்கு ஷேப்பை இப்படி கொண்டு வராமல் கொஞ்சம் இப்படி அவுட்டரில் அகலமாக வேணும்னு கேட்குறவங்களுக்காக இப்படி அவுட்டரில் அகலம் பண்ணி கொண்டு வருவோம் இல்லையா, இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இந்த 1.5 inch பதிலாக 1 inch பண்ணிக்கோங்க, 1/2 inch கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எப்படின்னா இந்த மெத்தட் எல்லாமே கரெக்டு தான், ஆனால் இதை நீங்கள் அகலம் பண்ணுறீங்களா இல்லை குறுகலாக வைக்கிறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து இதில் நீங்கள் இதை விட 1/2 inch கம்மியாக எடுக்கலாமா இல்லை இதே வச்சுக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி 38-42 inch சைஸ் உள்ளவங்களுக்கு 1 inch கூட ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது C/8 செஸ்ட் ரவுண்ட் 8 டிவைட் பண்ணி 1 inch ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 44 inch அண்ட் அபவ், 44 inch மேலே இருக்கவங்களுக்கு நீங்கள் 1/4 inch இருந்து 1 inch வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 inch கீழே 8.5 அதுக்கு மேலே டீப்பாக போகிறவங்களுக்கு இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம நெக்கை அகலம் பண்ணும்போது ஷோல்டரை நம்ம 1/4 inch குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண ஆன்சரை விட 1/4 inch கம்மி பண்ணி வைங்க. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நெக்கை இறக்குறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ நெக்கை அகலம் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஷோல்டரை 1/4 inch அந்த மாதிரி குறைச்சிட்டே வரணும். அதே மாதிரி சைடு நெக்கையும் உள்ளே கொண்டுட்டு வரணும், இந்த சைடு நெக்கையும் நீங்கள் உள்ளே கொண்டுட்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து சரியாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த இடத்துல 1/4 inch கம்மி பண்ணி கட் பண்ண வேண்டியது இருக்கும். சப்போஸ் இந்த நெக்கை நீங்கள் இறக்கமும் பண்ணி அகலமும் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 1/4 inch 1/2 inch வரைக்கும் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக நீங்கள் கட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு நெக்கையும் நீங்கள் உள்ளே கொண்டு வர வேண்டியது இருக்கும், உள்ளே போகணும். அதே மாதிரி ஷோல்டரையும் 1/4 inch 1/2 inch வரைக்கும் இப்படி உள்ளே கொண்டு வர வேண்டியிருக்கும். ஏன்னா நெக்கு அகலமாக அகலமாக உங்களுக்கு ஷோல்டர் வந்து கலண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் நெக்கு அகலப்படுத்துறீங்கன்னா ஷோல்டரை குறுக்கணும், ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்கை அதிகப்படுத்துறீங்க, பேக் நெக்கை இறக்குறீங்க, அகலப்படுத்துறீங்கன்னா ஷோல்டரை வந்து நீங்கள் குறுக்கணும். அதாவது குறுக்கணும்னா ரொம்ப குறுக்கிடக்கூடாது, 1/4 inch அந்த மாதிரி, 1/4 inch 1/2 inch அந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சரை விட 1/4 inch 1/2 inch குறுக்கணும்னு அர்த்தம். அதே மாதிரி ஆம்ஹோல் டெப்த்தை பற்றி கேட்டிருந்தாங்க, அது எப்படி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆம்ஹோல் டெப்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருந்தாலுமே நான் வந்து எதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆம்ஹோல் ரவுண்டை மட்டும்தான் நான் நம்புகிறேன். ஆம்ஹோல் ஒரு பாடியில் அவங்களுக்கு அளந்து பார்க்கும்போது ஆம்ஹோல் ரவுண்டு என்ன இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் நான் ஆம்ஹோல் டெப்த்து வைக்கிறேன். இந்த 5 வைக்கிறது 5.5-6 இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட்டுக்கு
அஞ்சு தான் சரியாக இருக்கும், இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட்டுக்கு ஆறு தான் சரி சரியாக இருக்கும் அந்த மாதிரி நான் நம்ப மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடல் அமைப்பும் கண்டிப்பாக வித்தியாசம் இருந்தே தீரும். இதுக்கு தகுந்த அளவு இது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம மேபி ஒரு பொம்மை செஞ்சால் வேணால் நம்ம இந்த மெஷர்மெண்ட் இந்த செஸ்ட் ரவுண்டுக்கு தகுந்த ஷோல்டர், ஷோல்டருக்கு தகுந்த பிரஸ்ட் அந்த மாதிரி நம்ம செய்ய முடியுமே தவிர, நம்ம மனுஷங்களோடைய உடல் அமைப்பு ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதிரி தான் இருக்குது. அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம போக போக நல்லாவே பிகினர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக வந்து ஆம் ஹோல் ரவுண்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் ஆம் ஹோல் டெப்த்து வைக்கிறேன். ஆம் ஹோல் ரவுண்டு மேட்ச் ஆகலைன்னா நான் எவ்வளோ மேலே இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்லை கீழே இறக்கணுமா அப்படிங்கிறத நான் பார்த்துக்குவேன். என்னோடய ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி ஆம் ஹோல் ரவுண்டு வைக்கிறேன், ஆம் ஹோல் செஸ்ட்டு எப்படி நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதை பொறுத்து தான் நான் வந்து வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமான போதுமான டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் எனக்கு ஞாபகம் வரும்போது ஒவ்வொரு கட்டிங் போடும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. பர்டிகுலராக இந்த டவுட் தான் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான விஷயம், செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய அப்பர் செஸ்ட்டு. ஏன்னா இதை நீங்கள் தப்பாக எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வராது. அப்படியே அந்த ஆன்சர் வந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எடுக்கணும். இந்த அப்பர் செஸ்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆம் ஹோலுக்கு கீழே நீங்கள் யாருக்கு அளவு எடுக்கிறீங்களோ அவங்கள நார்மலாக நிற்க சொல்லிவிட்டு, கரெக்டாக அவங்க எப்போவும் எப்படி சாதாரணமாக நிற்பாங்களோ அந்த மாதிரி நிற்க சொல்லிவிட்டு, கரெக்டான இன்னர் போட்டிருக்காங்களாங்கிறத பார்த்துக்கோங்க, அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. அப்படி அவங்க நிற்க சொல்லிவிட்டு ஆம் ஹோலை சுற்றியும் நம்மளோட ப்ரெஸ்ட்டுக்கு மேலே ஆம் ஹோலை சுற்றியும் கரெக்டான ஃபிட்டில், அவங்க ப்ளவுஸ் எந்த அளவு ஃபிட்டிங்காக போடணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஃபிட்டில் வந்து நீங்கள் ஒரு ஃபிங்கரை மட்டும் உள்ளே விட்டு நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுதான் அவங்களுடைய செஸ்ட் ரவுண்டு. நான் இந்த செஸ்ட் ரவுண்டு 8 டிவைட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னது எல்லாமே அந்த மாதிரி நம்ம அளவு எடுக்கிற அந்த அப்பர் செஸ்ட்டை தான் நான் சொன்னேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஷோல்டர் சம்மந்தமாக இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட மெத்தடாக வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சரியாக வருது அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக அதவே ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நம்ம ஃபுல் ஷோல்டரை வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஆனால் அதை எல்லாத்தையும் விட நம்ம இந்த மாதிரி செஸ்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கிறதா, நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். செஸ்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கிறதா நம்மளுக்கு ஓரளவுக்கு சரியாக வருதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.